நீங்கள் வந்து mTurkல நியூ யூஸரா அப்போ மறக்காமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமேசான் கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை நாம் எப்படி நாம் பிட்காயினாக அல்லது பிட்காயின் கேஷாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்தியன் ரூபியாக விட்ரா பண்ணுறதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், purse.io. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஷாப் ஏர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எர்ன் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சைட்டு. எர்னில் இங்கே வந்து எர்ன் பிட்காயின் அவைலபிள் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் எவ்வளோ டாலர் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ, அதான் நீங்கள் எவ்வளோ எர்ன் பண்ணிக்கிங்களோ கிஃப்ட் கார்டில் அந்த பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆஃபரை ஓகே பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிட்காயினும் கொடுத்துருக்காங்க, பிட்காயின் கேஷ் கொடுத்துருக்காங்க. பிட்காயின் கேஷை நாம் வந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிஃப்ட் கார்டு வழியாக. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது நம்ம எப்படி ஆர்டரை வந்து ஆக்செப்ட் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து கிஃப்ட் கார்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இந்தியன் ரூபாய் கன்வெர்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆஃபரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க உங்கள் பேலன்ஸுக்கு ஏற்றா போல். ஓகே, இப்போ இந்த காயினுடைய நம்ம இப்போ ஒரு $100 கிளிக் பண்ணியிருக்கேன். $100 வேல்யூ வந்து பிடிசி கேஷில் 0.14 சம்திங் வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம். பிடிசி கேஷோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். $100க்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ 6,800 வரைக்கும் கிடைக்குது. அதாவது ஒரு டாலருக்கு $68 கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கிடைக்குது. இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் போய் பேலன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன கொடுக்கணும்னா, ஆக்செப்ட் ஆஃபர் பிடிஹெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும், ஒரு பேஜ் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கோ டு வாட்ச் லிஸ்ட் கொடுக்கணும் அண்டு கிளிக் ஆட் கிராஃப்ட் ஈச் ஐட்டம் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கோ டு வாட்ச் லிஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு பேஜ், அதாவது amazon.com வெப்சைட் ஓப்பன் ஆகும் டிஃபால்ட்டாக. அதில் போய்ட்டு நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண கிஃப்ட் கார்டு கொடுக்கணும். அடுத்தபடியாக வந்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அமேசானில் அந்த ஆர்டர் நம்பர் இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸ் 6th ஸ்டெப்புக்கு அடுத்து இங்கே வந்து ஆர்டர் நம்பர் இருக்குது. அப்புறம் ஆர்டருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ராடக்ட் டீட்டெயில், எஸ்டிமேட்டட் டெலிவரி எல்லாமே இருக்கும். அதெல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தபடி வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுடைய அமேசான் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன், அதாவது மெயிலுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ப்ளஸ்ஸு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற பர்ஸ் இமெயிலுக்கும் ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நாம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஓரளவு சொன்னேன். இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நீட் ஹெல்ப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஹவு டு எர்ன் கிரிப்டோ ஆன் பர்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து எர்ன் பட்டனை கிளிக் பண்ணணும். எர்ன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஆர்டரை வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஆஃபரை. அடுத்தபடியாக வந்து ஆஃபர் வந்து ஆக்செப்ட் பண்ணணும். அடுத்தபடியாக வந்து கோ டு வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட்டோகிராஃபில் போகணும். அடுத்தபடியாக ஸ்டெப்பு இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஆர்டர் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்ம வந்து எத்தனை ஆர்டர் கொடுக்குறோமோ அத்தனை ஆர்டர் நம்பரும் நம்ம இதில் என்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் என்டர் மல்டி நம்பர் இன் ஹியர் இஃப் யூ என்டர் மல்டி ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ அமேசான் பேஜில் இந்த மாதிரி தான் ஆர்டர் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம வந்து எத்தனை குவான்டிட்டின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோன்னா ஒரு குவான்டிட்டி என்டர் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக வந்து ஷிப்பிங் அட்ரஸ் டெலிவரி டு திஸ் அட்ரஸ் வந்து 2 times கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிஃப்ட் கார்டில். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வந்து அமேசான் ஐடி வாங்கியிருக்கீங்க, கிஃப்ட் கார்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து நீங்கள் கிஃப்ட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். கிஃப்ட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் யுவர் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு ஆர்டராக அது கன்வெர்ட் ஆகும். கிஃப்ட் கார்டு ஆர்டராக கன்வெர்ட் ஆன பிறகு வந்து பர்ஸில் தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், முன்னாடி அமௌண்ட் வந்து பர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பர்ஸில் இருந்து அடுத்தபடியாக வந்து நீங்கள் cryptocurrency exchange GeoTest or YZX அந்த exchange இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பர்ஸ்ல இருந்து நீங்க பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஓகே once நாம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு எக்ஸ்சேஞ்சில இருந்து நாம INR எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு டீடைலா அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஓகே இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க thanks for watching this video